வணக்கம் மாணவர்களே, இப்போ நம்ம பார்க்கக்கூடியது எதுனா 8ஆம் வகுப்போட இயல் 1 இலக்கணம் எழுத்துக்களின் பிறப்பு. இது வந்து கொஞ்சம் கடினமான லெசன் எல்லாரும் நினைப்பீங்க. நாங்கள் கொடுக்குற இந்த ஷார்ட்கட்டை பயன்படுத்தி படிச்சுட்டிங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப எளிமையாக அந்த லெசனை படிச்சிடலாம். ஸோ கடைசி வரையும் நாங்கள் கொடுக்குறது மாதிரியே நீங்கள் இதை படிச்சிருங்க, ஓகேங்களா? இடையில நிறைய ஷார்ட்கட் சொல்லியிருக்கோம், எல்லா ஷார்ட்கட்டையும் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த பாடம் எளிமையாக இருக்கும், இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகே, சரி, ஓகே, இந்த பாடத்தை நம்ம இப்போ பார்க்கலாமா? சரி, ஃபஸ்ட்டு எழுத்துக்களின் பிறப்பு, அதை பற்றி பள்ளி புத்தகத்தில் கொடுத்ததை முதல்ல உங்களுக்கு சொல்லி அதற்கான விளக்கம் கொடுக்குறேன். இந்த ஆ உ க ப ஆகிய எழுத்துக்களை ஒழித்து பாருங்கள். வாயை திறந்து ஒழித்தாலே ஆ எனும் எழுத்து ஒழிக்கிறது. நீங்கள் அ அப்படிங்கிற எழுத்தை ஒழித்து பாருங்களேன். இப்போ நாங்கள் சொல்லும் போதே நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். அ அப்படின்னு ஒழிச்சிங்கன்னா என்னது, வாயை திறக்கும்போது உங்களால் ஒழிக்க முடியுதா? அப்போ அது அ. உ என்னும் எழுத்தை ஒழிக்கும்போது இதழ்கள் குவிகின்றன. இதழ்கள்னால் உதடுன்னு அர்த்தம். அப்போ உ அப்படின்னு நீங்கள் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட உதடு என்ன செய்யும்னா குவியும். அதுபோல் நாக்கின் முதற்பகுதி மேலெண்ணத்தில் ஒட்டும்போது கா என்னும் எழுத்து பிறக்கிறது. நாக்கோட முதற்பகுதி, ஓகேங்களா, மேலெண்ணத்தில் ஒட்டும்போது நமக்கு வந்து கா என்னும் எழுத்து பிறக்கிறது. அது என்ன சார் மேலெண்ணம் அப்படின்னா, நான் உங்களுக்கு ஒரு படம் போட்டு கூட நான் உங்களுக்கு காமிக்கிறேன், ஓகேங்களா. அடுத்து ப என்னும் எழுத்து இதழ்கள் இரண்டும் ஒட்டுவதால் பிறக்கிறது. நீங்கள் ப அப்படின்னு சொல்லி பாருங்கள், ரெண்டு உதடு மட்டும் தான், அதான் ப, ஓகேங்களா. இந்த மாதிரி ஒவ்வொரு எழுத்தும் வந்து ஒவ்வொரு விதமாக பிறக்குது இல்லையா, அதை தான் சொல்லியிருக்காங்க. இவ்வாறு ஒவ்வொரு எழுத்துக்கும் பிறக்கும் இடமும் பிறக்கும் முயற்சியும் வெவ்வேறாக உள்ளன. பார்த்தீங்களா, அந்த ஒவ்வொரு எழுத்துக்குமே அந்த பிறக்கின்ற இடமும் சரி, அந்த பிறக்கின்ற முயற்சியும் சரி வெவ்வேறாக இருக்குது. இப்போ இந்த 4 எடுத்துக்காட்டை வச்சு உங்களால் சொல்ல முடியும். நீங்கள் அ ஒழிச்சு பார்த்தீங்கன்னா வாயை திறந்து ஒழிக்கிற மாதிரி இருக்குது. உ ஒழிச்சு பார்த்தீங்கன்னா உதடை குவிக்கிற மாதிரி இருக்குது. ப அதை ஒழிச்சு பார்த்தீங்கன்னா இரண்டு உதடுகளும் ஒட்டுற மாதிரி இருக்குது, ஓகேங்களா. இப்போ பிறப்பு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். உயிரின் முயற்சியால் உடலின் உள்ளிருந்து எழும் காற்றானது மார்பு, தலை, கழுத்து, மூக்கு ஆகிய 4 இடங்களில் ஒன்றில் பொருந்தி இதழ், நாக்கு, பல், நேல்வாய் ஆகிய உறுப்புகளின் முயற்சியினால் வேறு வேறு ஒலிகளாக தோன்றுகின்றனர். இதனையே எழுத்துக்களின் பிறப்பு என்பர். அதாவது நம்ம ஒரு பேச முயற்சி செய்யும்போது, அதான் உயிரின் முயற்சியால் உடலில் உள்ளிருந்து எழும் காற்றானது, நம்ம உடல்லேருந்து வரக்கூடிய காற்று மார்பு, தலை, கழுத்து, மூக்கு ஆகிய 4 இடங்களுள் ஒன்றில் பொருந்தி இதழ், நாக்கு, பல், மேல்வாய் ஆகிய உறுப்புகளின் முயற்சியினால் வேறு வேறு ஒலிகளாக பிறக்கின்றன. இது இப்போ உங்களுக்கு இப்போ சொன்னது புரிஞ்சிருக்காது, கண்டிப்பாக சொல்கிறேன். இதை உங்களுக்கு பின்னாடி பார்க்கும்போது இதற்கான விளக்கம் உங்களுக்கு தெளிவாக புரியும், ஓகேங்களையா. இதனையே எழுத்துக்களின் பிறப்பு என்பர். எழுத்துக்களின் பிறப்பினை முயற்சி பிறப்பு மற்றும் இடப்பிறப்பு என இரு வகையாக நம்ம சொல்லலாம். அது என்ன அப்படிங்கிறது தெளிவாக ஒவ்வொன்றா பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக புரியும், ஓகேங்களா. இப்போ முதல்ல எழுத்துக்களின் இடப்பிறப்பு எந்த இடத்துல பிறக்குது அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்லியிருக்கோம், இது மாதிரி நீங்கள் படிங்க. ஃபஸ்ட்டு புத்தகத்தில் கொடுத்ததை சொல்கிறேன். உயிரெழுத்துகள் 12 கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றனர். அப்போ இந்த உயிரெழுத்து பிறக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது கழுத்து. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், கழுத்தை நெரிச்சா உயிர் போயிடும். அப்போ உயிரெழுத்துனா கழுத்து, ஓகேங்களா. அடுத்து வல்லின மெய்யெழுத்துகள் 6 மார்பை இடமாக கொண்டு பிறக்கின்றனர். இப்போ மார்பு எப்போவுமே எப்போ இருக்கணும்னா வலிமையாக இருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போ அதை வச்சு நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ வல்லின மெய்யெழுத்துகள் 6 மார்பை இடமாக கொண்டு பிறக்கின்றன. இப்போ உயிரெழுத்துக்கள் என்னது, கழுத்தை நெரிச்சா உயிர் போயிடும். அப்போ உயிரெழுத்துனா கழுத்து. மார்பில் பிறக்கக்கூடிய எழுத்து வந்து வல்லின மெய் எழுத்து. இந்த கசட தபர இருக்கு இல்லையா, இந்த எழுத்துக்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்பில் தான் இருக்கும். நீங்கள் சொல்லி பாருங்கள், மார்பில் கை வச்சு க ச த ட த பர், அந்த இடத்துல உங்களுக்கு ஒழிக்கும். அதை அடிப்படையாக கொண்டு ஒழிக்கக்கூடிய எழுத்துக்கள் தான் இது. இதை ஷார்ட்கட்டாக சொல்லணும்னா மார்பு எப்பவுமே வலிமையாக இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து மெல்லின மெய்யெழுத்துக்கள் 6 மூக்க இடமாக கொண்டு பிறக்கின்றன. எப்பவுமே அந்த மூக்கை நீங்கள் தடை பாருங்கன்னா கொஞ்சம் மென்மையாக இருக்கும். அதனால தான் மெல்லின எழுத்துக்கள் எல்லாமே வந்து மூக்கை வந்து இடமாக கொண்டு பிறக்கின்றன. இப்போ எப்படி ஞாபகம் வச்சுக்கணும், கழுத்தை நெரிச்சா உயிர் போயிடும். அப்போ உயிரெழுத்துகள் கழுத்து. மார்புனா வலிமையாக இருக்கணும், அப்போ மார்பில் பிறக்கக்கூடியது வல்லின மெய் எழுத்துக்கள். மூக்குனா மென்மையாக இருக்கணும், அப்போ மூக்கில் பிறக்கக்கூடியது மெல்லின எழுத்துக்கள். அடுத்து இடையின மெய் எழுத்துக்கள் 6 கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றனர். எதுவும் கிடையாது. இப்போ இடையின மெய் எழுத்துக்கள்னா பார்க்குங்களேன், மூக்குக்கும் மார்புக்கும் இடையில் இருக்கக்கூடியதானே கழுத்து. மூக்கு இருக்குது, மூக்கில் என்ன பிறக்குது,
மெல்லின எழுத்து பிறக்குது, மார்பில் வலின எழுத்து பிறக்குது. இந்த ரெண்டுக்கு இடையில் என்ன இருக்குது? கழுத்து இருக்குது. அப்போ இடையின் எழுத்து கழுத்தில் தானே பிறக்கணும். இப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆயுத எழுத்து தலையை இடமாக கொண்டு பிறக்கிறது. இப்போ புரிஞ்சுதுங்களா? இடப்பிறப்பு இடப்பிறப்பு எப்படி மனப்பாடம் பண்ணணும்னு மீண்டும் ஒரு முறை ஷார்ட்கட் சொல்கிறேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எதுவும் கிடையாது, உயிர் எழுத்து கழுத்து, ஏன்னா உயிரை கழுத்தை நெரிச்சா உயிர் போயிடும், ஓகேங்களா? மார்பெழுத்து சாரி வள்ளின மெய்யெழுத்து வந்து மார்பு, ஏன்னா மார்புங்கிறது வலிமையாக இருக்கணும். மெல்லின எழுத்துக்கள் வந்து மூக்கு, ஏன்னா மூக்குங்கிறது மென்மையாக இருக்கும். அடுத்து இடையின எழுத்துங்கிறது கழுத்து, ஏன்னா மூக்குக்கும் மார்புக்கும் இடையில் கழுத்து இருக்கும். அப்போ இடையின எழுத்துங்கிறது கழுத்து. கடைசியில் பார்த்துட்டிங்கன்னா ஆறு ஆயுத எழுத்து வந்து தலை. இப்போ இது எதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? இதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து பார்க்கக்கூடியது உயிரெழுத்துக்களோட முயற்சி பிறப்பு பார்க்க போகிறோம். நம்ம இப்போ இடப்பிறப்பு பார்த்துட்டோம், இப்போ அடுத்து பார்க்கக்கூடியது முயற்சி பிறப்பு. இது கொஞ்சம் எளிமையானது தான், உயிரெழுத்துக்கள் ஈஸியாக நீங்கள் படிச்சிடலாம். ஏன்னா இப்போ அ ஆகிய இரண்டும் வாய் திறத்தலாகிய முயற்சிகள் பிறக்கின்றனர். நீங்கள் ஆவும் ஆவும் நீங்கள் வாய் திறந்தாலே வந்து இது வந்துடுது இல்லையா? அதனால் ஆ ஆகிய இரு எழுத்துகளும் வாய் திறத்தலாகிய முயற்சியால் பிறக்கின்றனர். அடுத்து வரக்கூடிய இஇ ஏஏஐ அந்த அஞ்சு எழுத்தும் வாய் திறக்கும் முயற்சியுடன் நாக்கின் அடி ஓரமானது மேல்வாய்ப்பல்லை பொருந்தும் முயற்சியால் பிறக்கின்றனர், ஓகேங்களா? வாயை திறக்கிறது மட்டும் இல்லை, நாக்கோட அடி ஓரம், ஓகேங்களா? நாக்கோட அடி ஓரம் என்ன செய்யும் அப்படின்னா மேல்வாய்ப்பல்லை பொருந்துவதால் பொருந்தும் முயற்சியால் பிறக்கின்றன. இதெல்லாம் நீங்கள் சொல்லி பார்க்கும் போதே உங்களுக்கு அந்த உச்சரிப்பு தெரியும். நீங்கள் வந்து இதை நீங்கள் படிக்க வேண்டாம், இதை நீங்கள் ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வருது இல்லையா, அந்த ஓ அவு ஆகிய ஐந்தும் வாய் திறக்கும் முயற்சியுடன் இதழ்களை குவிப்பதால் பிறக்கின்றன. அப்போ இது வந்து இது ஈஸியாக சொல்லிடுறோம் இல்லையா, அந்த ஓ அவு இது இந்த அஞ்சு எழுத்துமே வந்து என்ன செய்வோம், நம்ம இதழ்கள் அதாவது உதடுகளை குவிக்கிறதுனால தான் பிறக்குது அப்படிங்கிறது நம்மளால் ஈஸியாக சொல்ல முடியும், ஓகேங்களா? அப்போ முதல்ல இருக்கக்கூடிய அ இது ரெண்டு எப்படி பிறக்குது? வாயை திறக்கிறதுனால. கடைசியில் இருக்கக்கூடிய இந்த அஞ்சு எப்படி சொல்லுவோம்? ஓ அவு இது வந்து உதட குவிப்பதுனால பிறக்குது. அப்போ இடையில் இருக்கக்கூடிய ஐந்து எழுத்து நம்ம வந்து என்ன செஞ்சுக்கலாம், நாக்கின் அடி ஓரமானது மேல்வாய்ப்பல்லின் பொருந்துதுங்கிறது நம்ம ஈஸியாக செலக்ட் பண்ணிடலாம், ஓகேங்களா? நீங்கள் முதல் ரெண்டு கடை செஞ்சதை மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா இடையில் இருக்கக்கூடிய அஞ்சு நீங்கள் ஈஸியாக செலக்ட் பண்ணிடலாம், ஓகே? இப்போ உயிரெழுத்துக்களோட முயற்சி பிறப்பு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்து இந்த மெய்யெழுத்துக்களோட முயற்சி பிறப்பு தான் உங்களுக்கு குழப்பம், அதையும் நான் உங்களுக்கு எப்படி படிக்கிறது அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துட்றேன், ஓகேங்களா? முதல்ல நீங்கள் வந்து இந்த மாதிரி இந்த படத்தை தான் நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும், ஓகேங்களா? இந்த படத்தை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே முதல் ஆறு எழுத்து நீங்கள் ஈஸியாக மனப்பாடம் பண்ணிடலாம். இக்கு இங்கு ஆகிய இருமைகளும் நாவின் முதற்பகுதி அன்னத்தின் அடிப்பகுதியை பொருந்துவதால் பிறக்கின்றனர். உங்களுக்கு இது புரியும்னு நினைக்கிறேன். இப்போ இதான் நாவோட முதற் பகுதி, இதுதான் ஃபஸ்ட்டு பகுதி, இது நுனிப்பகுதி, இது இடைப்பகுதி, ஓகேங்களா? இங்கேருந்தா நீங்கள் நாக்கோட முதல் பகுதி பார்க்கணும். அப்போ இக்கு இங்கு ஆகிய இருமைகளும் நாவோட முதற் பகுதி அன்னத்தோட அடிப்பகுதினா இது அன்னத்தோட அடிப்பகுதி, ஓகேங்களா? இப்படி தான் நீங்கள் வந்து கற்பனை பண்ணணும். அப்போ இந்த அன்னத்தோட அடிப்பகுதியை தொடுவதால் இக்கு இங்கு பிறக்குது, புரிஞ்சுதுங்களா? இப்போ அடுத்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இச்சி இஞ்சி ஆகிய இருமைகளும் நாவின் இடைப்பகுதி, இதுதான் நாவோட இடைப்பகுதி. நடு அன்னத்தின் இடைப்பகுதி, இதுதான் நடு அன்னம், ஏன்னா இது வந்து முதல் அன்னம் ஆயிரும், ஓகேவா? இது அன்னத்தோட முது அடிப்பகுதி, இது அன்னத்தோட நுனிப்பகுதி, இது அன்னத்தோட நடுப்பகுதி, ஓகேங்களா? அப்போ ஆகிய இருமை அப்போ இச்சு இஞ்சு ஆகிய இருமைகளும் நாவின் இடைப்பகுதி நடு அன்னத்தின் இடைப்பகுதியை வந்து பொருந்துவதால் உண்டாகிறது. அப்போ ஃபஸ்ட்டு இக்கு இங்கு, அடுத்து இச்சு இஞ்சு முடிஞ்சிருச்சா? அடுத்து இட்டு இன்னு, இது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நாக்கோட நுனிப்பகுதி, இதான் நாக்கோட நுனிப்பகுதி. ஆகிய இருமைதிகளும் அன்னத்தின் நுனி, இதான் அன்னத்தோட நுனி, இதோட பொருந்துவதால் உண்டாகிறது. அப்போ உங்களுக்கு அப்படி வரிசையாக வரும் பாருங்களே, இக்கு இங்கு இச்சு இஞ்சு இட்டு இன்னு, இந்த ஆறுமே வந்து நாக்கோட அடிப்பகுதி, அடுத்து நாக்கோட இடைப்பகுதி, நாக்கோட நுனிப்பகுதி, ஓகேங்களா? வாயோட அடிப்பகுதி, வாயோட இடிப்பகுதி, வாயோட நுனிப்பகுதியோட பொருந்துவதால் உண்டாகிறது. இப்போ இதை நீங்கள் எப்படி மனப்பாடம் பண்ணலாம் அப்படின்னா, இக்கு இங்குன்னா நாவின் முதற்பகுதி அன்னத்தின் அடிப்பகுதி, இச்சு இஞ்சுன்னா நாவின் இடைப்பகுதி நடு அன்னத்தின் இடைப்பகுதி, இட்டு இன்னுன்னா நாவின் நுனி அன்னத்தின் நுனியை பொருந்துவதால் உண்டாகிறது. இந்த படத்தை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா முதல் ஆறு எழுத்துக்களையும் நீங்கள் எளிமையாக என்ன செஞ்சிடலாம், மனப்பாடம் பண்ணிடலாம், ஓகேங்களா? இப்போ அடுத்து இருக்கக்கூடிய எழுத்துக்கள் வந்து இத்து இந்து, இதை நீங்கள் உச்சரிக்கும் போதே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஆகிய இரு இத்து இந்து ஆகிய இருமைகளும் மேல்வாய்ப்பல்லின் அடியை, இத்து இந்து, ஓகேங்களா? மேல்வாய்ப்பல்லோட அடியை நாக்கின் நினி பொருந்துவதால் பிறக்குகிறது. இப்போ கடைசியாக நம்ம எங்கே முடித்தோம்? நாக்கோட நுனியோட முடிச்சிருக்கோம். அடுத்து இத்து இந்துங்கிறது நாக்கோட நுனி வந்து மேல்வாய்ப்பல்ல தொடுறதுனால உருவாகுது, புரியுதுங்களா? அதோட தொடர்ச்சியாக உங்களுக்கு வந்துடும். கடைசியில் இப்பு இம்மு ஆகிய இருமைகளும்
மேலிதழும் கீழிதழும் பொருந்துவதால் பிறக்கின்றன. இதை நீங்கள் ஈஸியாக சொல்லிடலாம். இப்பு இம்மு இதை நீங்கள் உச்சரித்து பார்த்தாலே மேலிதழும் கீழிதழும் பொருந்துவதால் உங்களுக்கு உண்டாகுதுன்னு சொல்லிடலாம். இப்போ இங்கேருந்து ஆரம்பிக்குது, இக்குங்கிறது எங்கேயது இங்கேருந்து ஆரம்பிக்குது பாருங்கள். நாவோட அடிப்பகுதி நாவோட நுனி ஆகிய சாரி இக்குங்க வந்து நாவோட முதற் பகுதியும் அன்னத்தின் அடிப்பகுதியும். அடுத்து இச்சிஞ்சுங்கிறது நாவோட இடைப்பகுதியும் நடு அன்னத்தோட இடைப்பகுதியும். இட்டு இன்னு அப்படிங்கிறது அன்ன நாவோட நுனி அன்னத்தின் நுனி. அதோட தொடர்ச்சியாக இத்து இந்துங்கிறது மேல்வாய்ப்பாலின் அடியை நாவின் நுனி பொருந்தது. கடைசியில் வந்துருச்சு உதடுக்கு வெளில வந்துருச்சு. இப்பு இம்மு அப்படிங்கிறது உங்களுக்கு உதடு ரெண்டுமே வந்து பொருந்துவதால் உண்டாகிறது. அப்போ உங்களுக்கு இந்த 10 எழுத்துக்களும் உங்களுக்கு எளிமையாக வந்துருச்சா? அடுத்து வரக்கூடியது ஈ. ஈ அப்படிங்கிறது இது நாக்கின் அடிப்பகுதி மேல்வாயின் அடிப்பகுதியை பொருந்துவதால் பிறக்கிறது. பாருங்கள் இந்த ஈக்கும் ஓகேங்களா, இந்த இக்கு இங்குக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா, இதிலையும் பாருங்கள் இதோட நாவின் முதற் பகுதி அன்னத்தின் அடிப்பகுதியை பொருந்துவதால் பிறக்கின்றது. இதுவும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நாக்கின் அடிப்பகுதி மேல்வாயின் அடிப்பகுதியை பொருந்துவதால் பிறக்கின்றது. ஓகேங்களா, இது நல்லா பார்த்துக்கோங்க. இது ரெண்டுமே வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இது ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும் பாருங்களே. இங்கேயும் பாருங்கள் நாக்கோட முதற் பகுதி அன்னத்தின் அடிப்பகுதியை பொருந்துவதால் இது உண்டாகிறது. இது நாக்கோட அடிப்பகுதி மேல்வாயின் அடிப்பகுதியை பொருந்துவதால் உண்டாகிறது. இது ரெண்டே குழப்பம் இல்லாமல் நீங்கள் படிச்சிருங்க. அடுத்து இந்த இரு இல்லு 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 இவ்வு இரு இருன்னு இது எப்படி படிக்கணும்னா, நீங்கள் இரு இருக்குல்ல இந்த ரெண்டு இறையை மட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டு படிங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு இரு இடையின இரு இருக்கு இல்லையா, இந்த இடையின இரும் இல்லும் ஆகிய இருமைகளும் மேல்வாயை நாவின் நுனி வருடுவதால் பிறக்கின்றன. இந்த இடத்துல நீங்கள் நோட் பண்ண வேண்டியது இதுதான், வருடுவதால் பிறக்கின்றன. இரு இன்னு பார்த்தீங்கன்னா மேல்வாயை நாக்கின் நுனி மிகவும் பொருந்துவதால் உண்டாகின்றன. இதை நீங்கள் இந்த அறம் சொல்லி பாருங்களே, அறம் அப்படிங்கிறது மிகவும் பொருந்தும், மரம் அப்படிங்கிறது வருடும், அறம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகவும் பொருந்தும், ஆனால் மரம் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வருடும். ஓகேங்களா, அப்போ இது மாதிரி தான் நீங்கள் என்ன செய்யணும்னா இந்த இது ரெண்டையும் நீங்கள் படிக்கணும். இப்போ இந்த இரு இரு இது எப்படி படிக்கணும்னா, ரெண்டுமே ஒன்று தான் ஆகிய இருமைகளும் நாக்கின் நுனி வருடுவதால் பிறக்கின்றன. மேல்வாயை நாக்கின் நுனி வருடுவதால் பிறக்கிறது இல்லு இரு. ஓகேங்களா, அதே மேல்வாயை நாக்கின் நுனி மிகவும் பொருந்துவதால் பிறக்கிறது இரு இன்னு. அப்போ உங்களுக்கு இரு இல்லு இரு இன்னு முடிஞ்சிருச்சு இல்லையா? அடுத்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இல்லு இல்லு இந்த இது ரெண்டில் தான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் பார்க்கணும். இந்த இல்லு இந்த இல்லு எப்படி கண்டுபிடிக்கலான்னா, இந்த இல்லு வந்து லட்டுக்கு வர்றது, இந்த இல்லு வந்து பள்ளிக்கு வர்றது. ஓகேங்களா, இப்போ இதுக்கு இதுக்கு டிஃப்ரெண்ட் என்னென்னா, இந்த இல்லு வந்து இது மேல்வாய்ப்பள்ளியின் அடிப்பகுதியை நாக்கின் ஓரங்கள் தடித்து நெருங்குவதால் பிறக்கிறது. இது நாக்கின் நாக்கின் நுனியை தடி நாக்க வந்து அந்த ஓரங்கள் வந்து தடித்து தடவுதலால் பிறக்கின்றது. எப்பவுமே லட்டை நோக்கி தானே நம்ம நெருங்கி போகும், அதனால் வந்து இது மேல்வாய்ப்பாலின் அடிப்பகுதியை நாக்கின் ஓரங்கள் தடித்து நெருங்குவதால் அப்படின்னா இது வரணும். அதே வந்து இது மேல்வாயை நாக்கின் ஓரங்கள் தடித்து தடவுதலால் அப்படின்னா இந்த இல்லு வரணும். ஓகேங்களா, இந்த இல்லுக்கும் இந்த இல்லுக்கும் இதுதான் டிஃப்ரெண்ட் வரும். ஓகே, அடுத்து பார்த்துட்டிங்கன்னா இவ்வு வந்து இது மேல்வாய்ப்பல்லை கீழ் உதடு பொருந்துவதால் உண்டாகிறது. நீங்கள் இவ்வு வந்து உச்சரித்து பாருங்கள், இவ்வு இவ்வுன்னு உச்சரித்தீங்கன்னா மேல்வாய்ப்பல்ல வந்து கீழ் உதடு பொருந்துவதால் வந்து இது வந்து பிறக்கும். இதுதான் வந்து டிஃப்ரெண்ட்டு. இப்போ இதை வச்சு நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா இது எல்லாத்தையும் படிச்சிடலாம். ஓகேங்களா, இப்போ அடுத்து சார்பெழுத்துக்கள் வந்து ஆயுத எழுத்து வாயை திறந்து ஒழிக்கும் முயற்சியால் பிறக்கிறது. பிற சார்பெழுத்துக்கள் யாவும் தத்தம் முதலெழுத்துகள் தோன்றும் இடங்களிலேயே அவை பிறப்பதற்குரிய முயற்சிகளை கொண்டு தாமும் பிறக்கின்றன. ஓகேங்களா, ஆயுத எழுத்தை தவிர பிற சார்பெழுத்துக்கள் இருக்கு இல்லையா. பிற சார்பெழுத்துக்கள்னால் என்னது, அவுகார குறுக்கம் குற்ற இலக்கணம் இந்த மாதிரிலாம் வரக்கூடியது இருக்கு இல்லையா. இந்த சார்பெழுத்துக்கள்லாம் அதற்குரிய முதலெழுத்து பிறக்கிற முயற்சியிலேயே அந்த இடத்துலையே பிறந்துடும். ஆனால் இந்த ஆயுத எழுத்து மட்டும் வாயை திறந்து ஒழிக்கும் முயற்சியால் பிறக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதில் உங்களுக்கு இது மட்டும் உங்களுக்கு ஒரு சிலது புரியாமல் இருக்கலாம், நான் மீண்டும் உங்களுக்கு ஒரு முறை நடத்துகிறேன். இப்போ நல்லா கூட கவனிச்சுக்கோங்க, நீங்கள் இதை மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் 6 எழுத்தை மனப்பாடம் பண்ணணும்னா இந்த படம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். இந்த படம் ஞாபகம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு மனப்பாடம் பண்ணிடலாம். இது எப்படி நீங்கள் இது பண்ணணும் அப்படின்னா பார்த்துக்கோங்க, ஃபஸ்ட்டு இக்கு இங்கு இது வந்து எங்கே இருக்குது கவனிங்க, இங்கே பாருங்கள் நாவோட முதற் பகுதி அன்னத்தின் அடிப்பகுதி முடிஞ்சிருச்சா. அடுத்து நாவோட இடப்பகுதி நடு அன்னத்தோட இடைப்பகுதி. அடுத்து நாவோட நுனிப்பகுதி நடு அன்னத்தின் நுனிப்பகுதி, சாரி அன்னத்தோட நுனிப்பகுதி. இது மூணுமே இந்த வரிசையாக வருதா, இந்த வரிசையாக இந்த ஆர்டரில் ஞாபகம் வச்சுக்கிட்டால் முதல் 6 எழுத்து முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா, இப்போ அடுத்த 6 எழுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த இத்து இந்துங்கிறது நம்ம கடைசியாக முடித்த இதோட கண்டினியூ தான் வரும்.
ஏன்னா இட்டின்னுங்கிறது நுனிப்பகுதியோட முடியுது. அந்த நுனிப்பகுதி வந்து நாக்கின் நுனி வந்து மேல்வாய்ப்பல்லோட பொருந்துனா இத்துந்து பிறந்துடும். கடைசியில் உதடு அப்படிங்கிறது இப்பு வெளில வந்து அவங்களுக்கு அது பொருந்துடும். ஈ அப்படிங்கிறது கடைசியில் நாக்கோட அடிப்பகுதி வந்து மேல்வாயின் அடிப்பகுதியை பொருந்துவதால் ஈ வந்து பொருந்துடும். ஓகேங்களா, இது உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு மனப்பாடம் பண்ணிடுவீங்க. இந்த இரு இல்லை இது எப்படி ஞாபகம் வச்சுக்கோன்னா, இந்த இரு படிக்கும்போது இந்த இரையும் படித்து முடிச்சிடணும். அதாவது இடையின இரு படிக்கும்போதே உங்களுக்கு என்ன செய்யணும், வள்ளின இரையை நீங்கள் படித்து முடிச்சிடணும். இந்த இரு என்ன பண்ணுது, ஆகிய இரு இல்லுகளும், அது இரு இல்லு இந்த இது இருக்கு இல்லையா, இந்த ரெண்டு இல், இந்த ரெண்டு இல்களும் பாருங்கள், இந்த ரெண்டு இல்லு இருக்கு இல்லையா, மேல்வாயை நாக்கின் நுனி வருடுவதால் பிறக்கின்றது. ஓகேங்களா, புரியுதுங்களா, இதுக்கு டிஃப்ரெண்ட் என்னென்னா இது வருடுவதால் பிறக்கின்றது. அதே இந்த இல்லு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த இரு இந்த இன்னும் பார்த்துக்கிட்டிங்கன்னா மிகவும் பொருந்துவதால் பிறக்கின்றது. இது எப்படி சார் வருடுறது, எப்படி சார் மிகவும் பொருந்துறது நான் கண்டுபிடிக்கிறதுனா, நீங்கள் மரம் அப்படிங்கிறது இந்த இரு வரும். ஓகேங்களா, மரத்துக்கு வரக்கூடிய இரு வந்து இது. அப்போ நீங்கள் மரம் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு வருடும், மரம்னா லேசாக இருக்கும். அதே நீங்கள் அறம்னு சொல்லி பாருங்களே, அது வந்து உங்களுக்கு மிகவும் பொருந்தி வரும். அப்போ அறத்துக்கு வரக்கூடியது இந்த இது. அப்போ இந்த இரு எள்ளு இரு இன்னு ஜோடியாக நீங்கள் என்ன செஞ்சோன்னா படித்து முடிச்சிடணும். மிச்சம் இருக்கக்கூடிய ரெண்டு எதுனா இந்த இல்லு இல்லு, இது ரெண்டும் தான் உங்களுக்கு குழப்பம். எது இது வந்து ரொம்ப எளிமையாக நீங்கள் படிச்சிடலாம். இந்த இல்லை பொறுத்தவரையும் இது இது பாருங்கள், மேல்வாய்ப்பாளின் அடிப்பகுதியை நாக்கின் ஓரங்கள் தடித்து நெருங்குவதால் இது வரும். ஓகேங்களா, இந்த இல்லு பார்த்துட்டிங்கன்னா இது மேல்வாய் நாக்கின் ஓரங்கள் தடித்து தடவுவதால் வரும். இது எப்படி சார் இந்த நெருங்கிறது தடவுறது டிஃப்ரெண்ட் கண்டுபிடிக்கனா, இந்த இல்லுங்கிறது லட்டுக்கு வரக்கூடிய இல்லு, இந்த இல்லுங்கிறது பள்ளிக்கு வரக்கூடியது. நம்ம எப்போவுமே லட்டை நோக்கி தான் நெருங்குவோம். ஓகேங்களா, அதனால் நெருங்குவது வந்துச்சுன்னா இந்த இல்லு, அதே தடவுதாலும் வந்துச்சுன்னா இந்த இல்லு வரும். ஓகேங்களா, இவ் வந்து நீங்கள் ஈஸியாக என்ன செஞ்சிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். இது மேல்வாய்ப்பள்ளை கீழ் உதடு பொருந்துவதால் பிறக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இது மாதிரி நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா இதை நீங்கள் ரொம்ப எளிமையாகவே படித்து முடிச்சிடலாம். ஓகேங்களா, உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்டு இல்லை வேறு ஏதாவது புரியலை அப்படின்னா நீங்கள் கீழே எனக்கு கமெண்ட் பண்ணி வைங்க, நான் உங்களுக்கு கமெண்ட்டில் எல்லா டவுட்டையும் நான் கிளியர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.